அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற இளைஞர்களின் எழுச்சி நாயகன், வருங்கால தமிழகத்தின் முதலமைச்சர், விவசாயிகளின் வெடிவெள்ளி, இன்று தமிழக மக்களால் ஒரு ஆளுமை படைத்த தலைவன் என்று சொல்லக்கூடிய கழகத்தின் பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் அவர்களே, இந்த கூட்டத்தின் தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் அன்பழகன் அவர்களே, தலைமைக் கழக நிர்வாகிகளே, மாவட்ட கழக செயலாளர்களே, கழக செயற்குழு உறுப்பினர்களே, பொதுக்குழு உறுப்பினர்களே, சிறப்பு அழைப்பாளர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் தஞ்சாவூர் தெற்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்று இந்திய திருநாடே மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது. விடுதலை பெற்று 75 ஆண்டுகள் ஆகின்றன. எந்த ஒரு ஆண்டும் இல்லாத அளவிற்கு இந்த ஆண்டு சுதந்திர தின விழா நம்முடைய தேசிய கொடியை ஏற்றி சிறப்பாக கொண்டாடுகின்றோம். அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கு இரண்டு மகிழ்ச்சி. ஒன்று, நம்மளுடைய பொதுக்குழு நடக்கின்றது. மக்களால் நான், மக்களுக்கான நான் என்று வாழ்ந்து மறைந்த இதே தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் நடத்தப்பட்ட இதே மண்டபத்தில் தொண்டர்களின் ஆசைக்கிணங்க நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள் இங்கே நடத்துகின்றார். இது ஒரு மகிழ்ச்சி. என்னை பொறுத்தவரை என்னுடைய வாழ்நாளில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்ற நாள் இது. ஏனென்றால் நான் கிட்டத்தட்ட தொடர்ந்து பொதுக்குழு உறுப்பினராக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நகரச் செயலாளர், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர், பேரூராட்சி தலைவர் என்று பல அழைப்பிதழ், 4 அழைப்பிதழுடன் இந்த மண்டபத்துக்குள்ளே வருவேன். அப்பொழுதெல்லாம் பார்த்து எதிரியை உட்கார்ந்து பார்த்து கொண்டிருப்பேன். ஆனால் இன்று எனக்கு இங்கே பேச வாய்ப்பளித்த நம்முடைய அண்ணன் டிடிவி அவர்களுக்கு என்றென்றும் உயிர் உள்ளவரை நானும் என் குடும்பமும் நன்றி கடன் உள்ளவராக இருப்பேன் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் நாம் பெரிய போராட்டத்தை நடத்தியிருக்கின்றோம். ஒரு மனிதனுடைய வாழ்வில் ஏற்றமும் இருக்கும், இரக்கமும் இருக்கும். நம்முடைய தலைவர் அவர்கள் நம்மளை அப்படி வழிநடத்திக் கொண்டு வந்திருக்கின்றார்கள். நாம் பல தேர்தல்களை சந்தித்திருக்கின்றோம். ஆர்கே நகர் சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், சட்டமன்ற தேர்தல், இப்படி பல தேர்தல்கள், இடைத்தேர்தல், இப்படி இத்தனை தேர்தல்களையும் சந்தித்து நாம் தோல்வியை தழுவிருக்கின்றோம். முதல் முதலில் ஆர்கே நகரிலே வெற்றி பெற்றோம். ஆண்ட கட்சியும் ஆளுகின்ற கட்சியும் தோற்கடித்து 40,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றோம். கடினமாக உழைத்தோம். என்னுடைய பகுதியில் அத்தனை அமைச்சர்களையும் ஓட ஓட விரட்டினோம். என் மீது அங்கே வழக்கு, என்னுடன் கூடிய ராஜேஸ்வரன் மற்ற பல பேருடன் வழக்கு இன்றும் இருக்கிறது. உழைத்தோம், வெற்றியை கண்டோம். நாம் உழைத்துக் கொண்டே இருப்போம். உழைத்தவர்கள் வெற்றி பெற்றவர்கள், வெற்றி பெறாதவர்கள் எல்லாம் உழைக்காதவர்கள். நம்முடைய தலைவர் அவர்கள் உழைத்துக் கொண்டே இருக்கின்றார். ஆகவே நம்முடைய வெற்றி எதிர்காலத்தில் சிறப்பாக அமையும். நம்முடைய தலைவர் அவர்கள் தேர்தலுக்காக பல வழக்குகளை சந்தித்தவர், சிறை சென்றவர். இன்று நம்மளுடைய நிலைமை அப்படியே மாறிக்கிட்டு இருக்கு. எல்லாரும் சொன்னாங்க 6 மாதம், நிச்சயமாக இல்லை. இன்னைக்கு சாயங்காலமே மாறினாலும் மாறும். எல்லோரும் எதிர்நோக்கின்றார்கள். இந்த பொதுக்குழு எப்படி நடக்கின்றது? ஆளுகின்ற கட்சியும் எதிர்நோக்கின்றது, ஆண்ட கட்சியும் எதிர்நோக்கிறது, தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளும் பார்க்கின்றன, மத்தியில் உள்ள கட்சிகளும் பார்க்கின்றது. எதிர்கால அரசியலை நிர்ணயிக்கும் ஒரு தலைவன் தமிழ்நாட்டில் என்றால் அது அண்ணன் டிடிவி அவர்கள் தான். திமுகவின் ஒரு மாற்று சக்தியாக, ஒரு யுக்தியாக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். எல்லோரும் தமிழகத்தில் இந்த துரோக ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி ஒழிய வேண்டும் என்று அண்ணன் அவர்களை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றார்கள். இங்கே கட்டுப்பாடுடன் நடக்கின்றது பொதுக்குழு. அம்மா இருந்தால் எப்படி நடக்கும்? இப்படியே இதே போல தான் இருக்கும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதில் பொதுக்குழு நடந்துச்சு, தொலைக்காட்சியில் பார்த்துருப்போம். எப்படியெல்லாம் நடந்துச்சு, எப்படியெல்லாம்
அந்த தலைவர்கள் அமைச்சர் முன்னாள் அமைச்சர் பேர்லாம் அடிச்சுக்கிட்டாங்கிறத நம்ம பார்த்தோம். ஆளுமை திறன், கட்டுப்பாடு, தலைமை இதெல்லாம் நம்ம தலைவர்கிட்ட தான் இருக்கு. தில்லுன்னா நம்ம தலைவர் தான், பொதுக்குழுனா ஒரு தில்லு தான், அம்மா மக்கள் முன்னேற்ற பொதுக்குழுனா ஒரு தில்லு தான். ஆகவே இப்படி பல தேர்தல்களை சந்திருக்கிறோம். ஒரு தலைவர்னா எல்லாரும் தலைவராக முடியாது. இந்த 5 வருஷத்தில் நம்ம தலைவர் என்னென்ன பண்ணார்? விவசாயிகளுக்கு பிரச்சனையா? தஞ்சாவூரில் 1 லட்சம் பேரை வச்சு உண்ணாவிரதத்தை, தமிழகத்திலே அவ்வளோ பேர் உண்ணாவிரதம் இருந்திருக்க முடியாது, உண்ணாவிரதத்தை காட்டியவர். மேட்டூரில் கிளம்புற அந்த காவிரி நீரை எங்கெங்கே தமிழகத்தில் கடைசியில் கடலில் சேருதோ இருக்கின்ற மாவட்டம் தோறும் ஆர்ப்பாட்டம். நியூட்ரோன பிரச்சனை, திருச்சியிலே விமான நிலையம் முற்றுகை, மீத்தேன், மயிலாடுதுறையிலே போராட்டம். கீழே எத்தனை வைரங்கள் இருந்தாலும் அது எனக்கு தேவையில்லை, என்னுடைய மூதாதையரான தொழிலான விவசாயம்தான் வேண்டும், ஒரு பாதுகாக்கப்பட்ட விவசாய மண்டலமாக வர வேண்டும் என்று குரல் கொடுத்தவர் அண்ணன் டிடிவி. நியூட்ரினோ தேனிலை மாவட்டத்திலே போராட்டம். பேரிடர் காலத்திலே நம்முடைய தஞ்சை மாவட்டம் திருவாரூர் நாகை புதுக்கோட்டையில் ஒரு பெரிய கஜா புயல் அடித்தது. முதலமைச்சர் வல்லாய் இப்பொழுது ஆளுகின்ற முதலமைச்சர் விமான நிலையத்தில் ஹெலிகாப்டரில் வந்தார், அதே ஸ்பீடில், அதோட விமான ஸ்பீடில் வந்து திருப்பி சென்னை வந்தார். அங்கே 10 நாட்கள் தங்கி எல்லாம் கிள்ளி கொடுப்பாங்க, அள்ளி அள்ளி கொடுத்தார், மக்களின் ஆதரவை பெற்றார். இவங்க தான் தலைவர், மக்களின் கஷ்டங்களை புரிபவர் தான் தலைவர். விவசாயிக்கு பிரச்சனையா? ஆர்ப்பாட்டம். இதுவரை பொது பிரச்சனையா? பேரிடர் பிரச்சனையா? அங்கே பங்களிப்பு. தூத்துக்குடியில் தொழிற்சாலை, ஸ்டெர்லைட் தொழிற்சாலையில் உயிர்நீத்தப்ப எந்த தலைவர் அங்கே போல? நம்ம தலைவர் தான் 3 நாள் தங்கி அங்கே உள்ள மக்களை சந்தித்து அங்கு போட்ட புதிய ஆட்சியாளரிடம் மக்களின் மனநிலை இதுதான் என்று சொல்லி அங்கே மக்களுக்கு ஏற்ப வழிநடத்த சொன்னார் மாவட்ட ஆட்சியாளரை. மீனவருக்கு பிரச்சனையா? கன்னியாகுமரி. இப்படி மக்களின் பொது நலன்களை இந்த 5 ஆண்டுகளில் ஒவ்வொரு ஏதாச்சும் ஒரு தலைவனை சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய தலைவர் தான் மக்கள் பிரச்சனைகளை சந்தித்தவர், அவர்தான் தலைவர். ஏசி ரூமில் வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு அரசியல் நடத்தி வர தலைவர்கள் அல்ல. மக்களுக்காக தெரு வீதியில் நிற்பவர் தான் தலைவர். இன்று எத்தனையோ போராட்டம் நமக்காக மேகதாது அணை கட்டி இப்படி பல போராட்டங்களை நடத்தினார். புரட்சி தலைவர் காலத்திலிருந்து திமுக தான் முதல் எதிரி. அந்த திமுக எத்தனையோ துரோக செயல்களை எல்லாம் விளைவிச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதற்கெல்லாம் முடிவு கட்டணும் என்றால் அண்ணன் டிடிவி தான் அவர்களுக்கு சும்மச்சொப்படம். தமிழகத்தில் எத்தனையோ கட்சிகள் இருக்காங்க, அந்த தொண்டனுக்கெல்லாம் தலைவர் இருக்காங்க. திமுகனா தலைவர் ஸ்டாலின், காங்கிரஸ்னா அதுக்கு ஒரு தலைவர், இப்படி எடப்பாடின்னு. ஆனால் அந்த கட்சியில் உள்ளவங்கெல்லாம், எல்லா கட்சியிலும் உள்ளவங்கள உங்கள் கட்சி தலைவரை போல் யாரும் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு தலைவன் இருக்கிறார் என்றால் நம்முடைய தலைவர் தான். ஆகவே இந்த முடிச்சிட்டேன். ஒரேயொரு செய்தி, இன்றைய புதிய வாக்காளர்கள், புதிய இளைஞர்கள் எல்லாம் அண்ணனின் கொள்கைகளை சிறப்பாக செய்ய வேண்டும் என்று சொல்லி எதிர்காலம் அண்ணன் கையில், அண்ணன் இடுகின்ற எந்த செயலை சொன்னாலும் அதை சிறப்பாக செய்து முடிப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி மீண்டும் ஒருமுறை நன்றி கூறி விடைபெறுகிறேன்.